ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய பிகினர் யூடியூபர்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனலில் வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர் வரல, வாட்சர்ஸ் வரல, எனக்கு மான்டேஷன் கிடைச்சி ஏர்னிங் வந்து அதிகமாக வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டே போட்டு பிச்சுட்டு டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா தான் இந்த வீடியோ கண்டிப்பா இருக்க போது. இன்னைக்கு யூடியூப்ல பெரிய பெரிய ஆட்களா இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸ்டியா இருக்கட்டும், டெக் பாஸா இருக்கட்டும், இவங்களுடைய சேனல்ஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெருசா இருக்குதுன்னா அதுக்கு அவங்க சில ஸ்ட்ராட்டஜிஸ் சில யுக்திகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அவங்களோட வீடியோஸ்ல ஏதாச்சும் ஒரு வீடியோல வியூஸ் அப்படிங்கிறது டிராப் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் அவங்களோட வியூஸை வந்து க்ரோத் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிகினர் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே. வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்ச உடனே வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டஸ் பண்ணிச்சுங்க. அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோஸ்கள் உங்களை தேடி வரும். வெல்கம் பேக் அடுத்த நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த சரவணன் டிகோட் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கிறது சில பேருக்கு தெரியும். அந்த சேனலை ஃபாலோ பண்றவங்க கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். சோ அவர் ஆரம்பத்துல டாப் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சேனல் நேம் வச்சிருந்தாரு. ஓபன் பண்ண சேனல தான் அந்த சேனல்ல வந்து மோட்டிவேஷனான ஸ்டோரிஸ் தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அது அவருக்கு கை கொடுக்கல. அதுக்கப்புறம் லேட்டரா என்ன பண்ணாரு, சரவண டிகோட் அப்படிங்கிற இன்னொரு சேனல் வந்து ஓபன் பண்ணாரு. அதுல இந்த குலை கேஸ் சம்பந்தமான வீடியோஸ்களா இருக்கட்டும், மிஸ்டீரியஸான வீடியோஸா இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோஸ்களை அவர் அப்லோட் பண்ணாரு. இன்னைக்கு அவருக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் அதிகமா இருக்கிறாங்க, பிளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸும் கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி டெக் பாஸ் அவரை பத்தியும் நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப் அப்படிங்கறதுல ஒரு டெக் சம்பந்தமான வீடியோஸ்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு யூடியூபரா இருக்காரு டெக் பாஸ் அப்படிங்கிறவரு. சோ அவர் ஆரம்பத்துல வந்து காமன் மேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சேனல் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல பொலிட்டிக்கல் சம்பந்தமான வீடியோஸ்களை அப்லோட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவர் வீடியோஸ் அந்த அப்லோட் பண்ணும் போது அவருக்கு நிறைய குலை மிரட்டல் கூட வந்திருக்கு. அதுக்கப்புறம் லேட்டரா தான் அவர் டெக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக் ரிலேட்டடான வீடியோஸ்களை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸும் நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் கவுண்டும் இன்னைக்கு வந்து இருக்குது. இதே மாதிரி தான் மினிஸ்ட்ரி அவங்கள பத்தியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெரியாதவங்க கிடையவே கிடையாது. சோ அவங்க வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு நியூஸ் சேனல் மாதிரி தான் அந்த மாதிரி தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல் ஓபன் பண்றாங்க. அதுல மிஸ்டீரியஸான வீடியோஸ்களை வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சு ஃபேமிலியா ஒர்க் பண்ணி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்களுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு. இந்த மினிஸ்ட்ரி சேனல்லையும் நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் கவுண்ட் இருக்கு, ஏர்னிங்ஸும் அப்படிங்கிறது பெருசா இருந்து இருக்குது. சோ இப்படி ஒவ்வொரு சேனல்ஸுமே ஆரம்பத்துல பிகினர் ஸ்டேஜா இருந்தவங்க வேற வேற வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டரா அவங்களோட கண்டென்ட்டையும் அவங்களுடைய அந்த வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸையும் மாத்தி வேற ஒரு விதமா யூனிக்கா வந்து ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு வியூஸும் சப்ஸ்கிரைபரும் ஏர்னிங்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. மெயினா தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய லெவல்ல ஒரு யூடியூபரா இருக்கக்கூடியவர் இர்ஃபானியூர். அவர் ஆரம்பத்துல இந்த மூவி ரிவ்யூஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பிளாக்ல இங்கிலீஷா வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் லேட்டரா ஃபுட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்து அதையும் ஒரு பெரிய லெவல்ல பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டோட பெரிய ஒரு யூடியூபரா இருக்காரு. சோ அவரு கூட ஆரம்பத்துல அப்படிதான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாரு, வேற கண்டென்ட், இப்போ வந்து வேற கண்டென்ட். சோ எல்லாருமே கண்டென்ட வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தெரிஞ்ச உடனே. சோ நீங்களும் உங்களோட கண்டென்ட்ல வந்து ஏதாச்சும் ஒரு குறை இருக்கலாம், நீங்க வந்து போடுற வீடியோஸ் வந்து உங்க ஆடியன்ஸ் பிடிக்காம இருக்கலாம். சரி, அப்ப நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஓனா வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து கொடுக்க பாருங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டென்ட் சேஞ்ச் பண்றதுக்கு யோசிக்காதீங்க. ஏன்னா கை கொடுக்காத ஒரு கண்டென்ட் நீங்க வச்சுட்டு கண்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்றதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நீங்க வந்து இறங்கி பாத்துடலாம், உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க. இறங்கி தைரியமா செய்யுங்க, கண்டிப்பா அதுக்கான பலன் அப்படிங்க கிடைக்கும். உழைப்புக்கான பலன் கண்டிப்பா கிடைச்சதான் தீரும். சோ எனக்குமே கண்டென்ட வந்து சேஞ்ச் பண்றதுக்கு யோசிக்காதீங்க, ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா. ரெண்டாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இந்த ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இவங்க யாருக்கிட்டனாலும் நீங்க ஒரு சேனல் ரன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பிகினர் ஸ்டேஜ்ல என்னோட சேனல் இந்த மாதிரி இருக்குது, இதுல நான் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்றேன், சோ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சொல்லிருப்பீங்க. ஒருத்தருடையாச்சும் கண்டிப்பா நீங்க பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க சொல்லிருப்பீங்க. அப்படி சொல்றத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சொன்ன உடனே அவங்க கண்ணு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பார்ப்பாங்க, கமெண்ட்டும் பண்ணுவாங்க. ஆனா கண்டினியூஸா உங்களோட வீடியோஸை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அப்படி பார்க்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா டிப்ரெஷனுக்குள்ள போவீங்க. உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கும் உங்களுக்கு மனசு வராது. ஏன்னா ஃபேமிலியும் ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்களும் சரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே இந்த மாதிரி உங்களோட வீடியோஸை பார்க்கலன்னா உங்களை வந்து டிப்ரெஷனுக்குள்ள போறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அது ரொம்ப வாய்ப்பா இருக்கும். ஸோ அதை வந்து முதல்ல தவிர்க்கணும்னா நீங்க இந்த மாதிரி பண்றது பாட்டுங்க.
உங்களோட கண்டென்ட் வந்து நல்ல ஒரு கண்டென்டா இருந்துச்சு, நல்ல ஒரு சூப்பரான வீடியோவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒர்க்கும் ஆகும். அந்த வீடியோஸ் மூலமா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரும், வியூஸும் வரும். ஸோ அதனால ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஷேர் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கூட்டணும், வியூஸை கூட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து எந்த அளவுலையும் பலன் இருக்காது. அதே மாதிரி வேற ஒரு வீடியோல போய் நான் இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கேன், சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றதையும் ஸ்டாப் பண்ணிருங்க. அதுவும் எந்த வகையில பலன் கொடுக்காது, வியூஸ் வர சப்ஸ்கிரைபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க உங்களோட சேனல்ல சின்ன சின்ன யூனிக்கான சேஞ்சஸ் அப்பப்போ பண்ணிட்டே இருங்க. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு தம்ப்லைன் சேஞ்ச் பண்றது கூட, ஃபர்ஸ்ட் ஒரு தம்ப்லைன் வச்சிருப்பீங்க ஒரு வீடியோக்கு, அந்த தம்ப்லைன் மூலமா வியூஸ் அப்படிங்கறது கொஞ்சம் டிராப் ஆகுது அப்படின்னா இன்னொரு தம்ப்லைன் வச்சு பாருங்க. அப்படி வைக்கும் போது அந்த தம்ப்லைன் மூலமா உங்களுக்கு வந்து வியூஸ் அப்படிங்கறது அதிகமா கிடைக்குதுன்னா அந்த தம்ப்லைனை இன்னொரு வீடியோக்கு அதே மெத்தட்ல தம்ப்லைன் ரெடி பண்ணி வச்சு பாருங்க. அப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ், பெரிய லெவல்ல சேஞ்ச் பண்ண வேண்டாம், சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து உங்களோட தம்ப்லைனா இருக்கட்டும், வீடியோ கண்டென்ட்டே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், யூனிக்கா இந்த வீடியோ எப்படி ரெடி பண்ணலாம், இது வரைக்கும் எப்படி அப்லோட் பண்ணிட்டோம், இனிமே கொஞ்சம் யூனிக்கா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. எக்ஸாம்பிளா அதுக்கும் சொல்றேன், இப்போ வந்து ஒரு பிளாக் வீடியோ வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த பிளாக் வீடியோல நீங்க வந்து இது இது இப்படி இருக்கு, இந்த இடத்துல இவ்வளவு ரேட் இருக்கு அப்படின்னு சொல்றத ஒரு கொஞ்சம் ஃபன்னாவும் சேர்த்து கொஞ்சம் உள்ள கலந்து விட்டு பாருங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட ஆடியன்ஸ் வந்து உள்ள நிறைய வந்து ரொம்ப நேரம் வீடியோஸ் பாக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அண்ட் புது புது ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் உங்களுடைய ஏர்னிங்ஸ் அதிகமாகிறதுக்கும் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ மதன் கௌரி எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றாரு அப்படின்னா அவர் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அவரோட தம்ப்நெயில் அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணாரு, ஒரு வீடியோல வந்து வியூஸ் அப்படி அதிகமா வரல அப்படின்னா அந்த தம்ப்நெயில் உடனே சேஞ்ச் பண்ணி விட்டுருவாரு. அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்பப்போ வந்து உங்களோட வீடியோஸ்ல வந்து பண்ணுங்க. அது தம்ப்நெயில் ரிலேட்டடா இருக்கட்டும், இல்லாட்டி கண்டென்ட் ரிலேட்டடா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் யூனிக்கா பண்ணுங்க. அப்படி பண்ணும் போது எந்த வீடியோஸ் மூலமா எந்த சேஞ்ச் மூலமா உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து அதிகமா வந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வீடியோஸ்க்குள்ள வந்து அப்பப்போ கொடுக்க பாருங்க, கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். இன்னைக்கு பிகினர் யூடியூபரா இருக்கிறவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன தெரியுமா, இந்த யூடியூப் ஆரம்பிக்க போறோம், நம்ம ஒரு சேனல் ஓபன் பண்ண போறோம், அதுக்கு நல்ல ஒரு கேமரா வேணும், ஒரு 20,000 ரூபாய்க்கு லைட் வேணும், பேக்ரவுண்ட்ல பயங்கரமா இருக்கணும், பெயிண்ட் அடிச்சு நல்லா ஃப்ரேம் எல்லாம் நல்லா வச்சு லைட் செட்டப் எல்லாம் பண்ணி ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி நம்ம ஒரு சேனல் ஓபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. சோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத முதல்ல குறைச்சுக்கோங்க. உங்ககிட்ட ப்ராப்பரா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு மொபைல் இல்ல, ஒரு 25,000 ரூபாய்க்குள்ள மொபைல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. லைட்டுக்கு ஒரு சின்ன லைட் ஒரு 1,000 ரூபாய்க்குள்ள 500 ரூபாய்க்குள்ள கூட லைட் கிடைக்கும். சோ அந்த மாதிரி லைட் செட்டப் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் பெருசா வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இன்னைக்கு தான் வந்து பெரிய பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் மதன் கௌரியே எடுத்துக்கோங்களேன். மதன் கௌரியில ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவரோட வீடியோஸ்ல அவர் மொபைல தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு, பேக்ரவுண்ட்ல நியூஸ் பேப்பர் மட்டும் தான் இருக்கும். இன்னைக்கு ப்ராப்பரா அவர் வந்து வீடியோ ஷூட் பண்றாரு, கேமராஸ் வச்சிருக்காரு, லைட் செட்டப்ல பேக்ரவுண்ட்ல வச்சிருக்காரு அப்படின்னா அது அவரோட உழைப்பு கிடைச்ச அந்த வளர்ச்சி தான். ஆனா ஆரம்பத்துல வந்து அவர் வந்து சின்னதா அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணாரு. இப்ப பெருசா எடிட்டிங் கூட இல்ல அப்படின்னு இன்னைக்கு சொல்றாரு. நிறைய இன்டர்வியூ எல்லாம் கொடுத்ததுல பாத்தீங்கன்னா பெருசா வந்து எடிட்டிங் எல்லாம் பண்ண மாட்டேன், பேக்ரவுண்ட் மியூசிக் கிடையாது, நிறைய கட்ஸ் வந்து வீடியோஸ்ல இருக்காது அப்படின்னு தான் சொல்றாரு. நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு நீங்க வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத முதலே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே பிகினர் ஸ்டேஜ்லயே பண்ணாதீங்க, அது மிகப்பெரிய தப்பு. தமிழை ஒரு யூடியூபர், இன்னைக்கு நான் ஒரு பிகினர் யூடியூபரா நான் இருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் 64,000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வந்திருக்குன்னா இதுக்கு காரணம் என்னோட கண்டென்ட்டையும் தாண்டி என்னுடைய யூடியூப்ல நான் போடக்கூடிய வீடியோஸ்ல வைக்கக்கூடிய தம்ப்நெயில் அப்படிங்கிறதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனாலதான் ஒரு 64,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இன்னைக்கு நான் வச்சிருக்கேன். பிளஸ் வந்து என்னோட வீடியோஸ்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு வியூஸ் ஆச்சு வந்துட்டு இருக்கிறது காரணமா அந்த தம்ப்நெயில் தான். சோ அது பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கிற யூடியூபரா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய யூடியூபரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன் அப்படிங்கறது கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு மதன் கௌரியை கூட எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு தமிழ்நாடு செட் பண்றாரு அப்படின்னா அந்த வீடியோக்கு பெருசா வியூஸ் பண்ணுனா உடனே 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தமிழ்ல சேஞ்ச் பண்ணிடுவாரு மதன் கௌரி. சோ அப்படி எதுக்கு பண்றாருன்னா நம்மளோட வியூஸ் அப்படிங்கிற டிராப் ஆகுறதுக்கு காரணம் அந்த தமிழ்னா கூட இருக்கலாம், கண்டென்ட் நல்லா இருந்திருக்கும், ஆனா தமிழ்நாடு மூலமா கூட நம்ம வியூஸ் அப்படிங்கிறது டிராப் ஆகும் அந்த வீடியோக்கு. சோ அதனால தமிழனுக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது மதன் கௌரியில இருந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சோ பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நீங்களும் உங்களோட தமிழனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களால ஒரு நல்ல தமிழன் கிரியேட் பண்ண முடியல தெரியல அப்படின்னா இன்னைக்கு தமிழனை கிரியேட் பண்றதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, காசு கொடுத்து கூட நம்மளால வந்து தமிழன் கிரியேட் பண்ணி நம்மளால வாங்கிக்க முடியும். அப்படி உங்களுக்கு கான்டெக்ட்லாம் தெரியல அப்படின்னா நீங்களாவே ஓனாவே ஒரு நல்ல தலைமை தமிழன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்க ஓனாவே கிரியேட் பண்ணுங்க, உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க தமிழன் கிரியேட் பண்ணுங்க. அது கொஞ்சம் அட்ராக்டிவா இந்த வீடியோல என்னதான் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரியான தமிழன் கிரியேட் பண்ணுங்க. ஆனா உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான தமிழன் மட்டும் கிரியேட் பண்ணுங்க. தமிழன்ல ஒண்ணு வச்சுட்டு வீடியோல வந்து வேற ஒரு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட ஆடியன்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க, உடனே பார்த்துட்டு வந்து
டக்குனு இது வேறப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ தம்ப்நெயில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க, உங்களோட கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான தம்ப்நெயில் பெஸ்ட்டாக வைக்கிறதுக்கு எப்பவுமே ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த யூடியூப்ல மட்டும் தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி காசு சம்பாதிக்க முடியும், பெருசாக வந்து ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது அப்படி கிடையாது. நம்மளால ஃபேஸ்புக்லேயே வீடியோ அப்லோட் பண்ணி காசு சம்பாதிக்க முடியும், இன்ஸ்டாகிராம்லேயே வீடியோ அப்லோட் பண்ணி காசு சம்பாதிக்க முடியும். அது மூலமாக கூட நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர்லாம் கிடைப்பாங்க. அது மூலமாக நம்மளுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல நீங்க யூடியூப் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுல மட்டும் வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல மட்டும் சில ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. அந்த வீடியோவை அப்படியே நீங்க ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புது ஆடியன்ஸ் கிடைக்கிறதுக்கும் அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை யூடியூப்ல மட்டும் அப்லோட் பண்ணாம ஃபேஸ்புக்லயே அப்லோட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயே ரீல்ஸா கூட அப்லோட் பண்ணலாம். அப்படி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியன்ஸும் கிடைக்கும், அதுலயும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரே பிளாட்ஃபார்ம்ல வீடியோ அப்லோட் பண்றதுக்கு இப்படி இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்ல நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற விதமாகவும் இன்கம் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட இன்கமும் ஜாஸ்தியாகும், உங்களுக்கு நல்ல புது ஆடியன்ஸும் ஒரு நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்டும் வர்றதுக்கும் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கிட்டையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும். ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூடியூபர்ஸ்ல நிறைய பேர் வந்து பிகினர் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாதனால தான் அவங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகுறது லெவல் அப்படிங்கிறது எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறது காரணமா இருக்கு. பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த விஷயங்களை எப்பவுமே இந்த விஷயங்களை யூஸ் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் பெரிய பெரிய யூடியூபர்ஸும் இதை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு பெரிய லெவலில் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்தவங்க கிடையாது, அதுக்கு நிறைய கடின உழைப்புகள் கொடுத்துருக்காங்க, நிறைய வந்து டைம் எடுத்திருக்காங்க, 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம்லாம் ஆயிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி கண்டினியூஸா எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி உங்களுடைய அந்த முயற்சியை கைவிடவே விடாதீங்க. கண்டிப்பா உங்களோட முயற்சிக்கான பலன் அப்படிங்கிறது என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். என்னைக்குமே உங்களோட முயற்சியை கைவிடாதீங்க, கண்டிப்பா உங்களுடைய உழைப்புக்கு வெற்றி அப்படிங்கறது தேடி வரும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்பவுமே நீங்க உங்களுடைய வீடியோஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒரு சேனல் ரன் பண்ணி உங்களோட சேனல்ல நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ்ல எப்பனாலும் எந்த வீடியோ பார்த்தனாலும் நீங்க இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் அப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் இப்போ வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்கேன், நான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் யூடியூப் மூலமா கிடைச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்படி எத்தனை பேர் வந்து ஃபியூச்சர்ல சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எந்த வீடியோனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்துங்க. நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணா பாக்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகே அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணா பார்க்க முடியும். மற்ற வீடியோஸோட லிங்க் மேல ஐகான்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர், பை பாய்.